தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். இன்றைய ஆலய தரிசனம் அருள்மிகு ஸ்ரீ பிரகன்நாயகி என்று சொல்லக்கூடிய பெரிய நாயகி சமேத ஸ்ரீ நாகநாத சுவாமி நாகேஸ்வர சுவாமி திருக்கோயில், திருக்குடந்தை, கீழ்கோட்டம், கும்பகோணம் நகரம், தஞ்சாவூர் மாவட்டம். தங்களது பெருவேள்வி தகர்த்தார் போலும், சந்திரனை கலை கவர்ந்து தரித்தார் போலும், செக்கரொளி பவளருளி மின்னின் சோதி சிலும் சுடர்த்தி ஞாயிறென செய்தார் போலும், மக்கத்திரள் மறையவரால் எனத் தொடரும் திருநாவுக்கரசு பெருமானால் பாடல் பெற்ற அற்புதமான திருத்தலம், தேவார பாடல் பெற்ற 276 சிவாலயங்களில் 90வதாக இருக்கக்கூடிய ஆலயம், சோழ மன்னர்களால் கட்டப்பட்ட சுமார் 2000 ஆண்டுகள் பழமையாக இருக்கக்கூடிய இந்த ஆலயத்தில் நம்முடைய சிவபெருமான் சுயம்புலிங்க திருமேனியாக காட்சியளிக்கின்றார்கள். தனிச்சன்னதியில் அம்பிகை நின்ற திருக்கோலத்தை வீற்றிருக்கின்றார்கள். நம் சிவபெருமான் சிவலிங்கத்தின் ஆவுடை என்று சற்றே உயரமாகவும் பானம் சிறியதாகவும் அமைந்திருக்கின்றது. பல சிறப்புகள் பெற்ற இந்த தலத்தின் ஒரு சில கருத்துக்கள் உங்களுடைய பார்வைக்கு. கும்பகோணத்தில் மிகவும் பழமையான ஆலயங்களில் ஒன்றான இந்த தலத்தின் சிவபெருமானை நாகங்களின் ராஜாவான நாகராஜன் வழிபட்டு பலம் பெற்றதால் இந்த இறைவனுக்கு நாகேஸ்வரர் என்ற திருப்பெயர் ஏற்பட்டது. நாகராஜனும் வாசுகியும் இன்னும் சில பாம்புகளும் ஒரு மகா சிவராத்திரியின் முதல் காலத்தில் இந்த நாகேஸ்வரர் தலத்திலும், இரண்டாம் காலத்தில் திருநாகேஸ்வர தலத்திலும், மூன்றாம் காலத்தில் திருப்பாம்புர தலத்திலும், நான்காம் காலத்தில் நாகூர் தலத்திலும் வழிபட்டு பலன் அடைந்ததாக தல புராணங்கள் கூறுகின்றன. ராகு கேது தோஷம் இருக்கின்ற மக்கள் சிவராத்திரி நாளில் முறையே இந்த தலங்கள் சென்று வழிபடுகள் நற்பலன் கிடைக்கப்பெறும் என்பது ஐதீகம். திருநாவுக்கரசு பெருமான் இந்த தல பெருமானை பாடும்போது குடந்தை கீழ்கோட்டம் என குறிப்பிடுகின்றார்கள். அருணிநாதர் தன் திருப்புகளில் இந்த தல முருகனை போற்றி பாடியிருக்கின்றார்கள். கும்பகோணம் பாஸ்கர சேத்திரம் என்ற பெயர் பெற்றதற்கு இந்த சிவதலமே சான்றாக இருக்கின்றது. மகாமக திருநாள் என்ற குளத்திற்கு சுவாமி தீர்த்தவாரிக்கு செல்லுதல் நிகழ்வு. கல்லிலான தேர் சக்கரத்துடன் ரத அமைப்பில் உள்ள நடராஜர் மண்டபம் சிறப்பு. இந்த இறை தம்பதியினரை வழிபட இறுதி காலத்தில் ஏற்படும் மரண துன்பம் அறவே இல்லாமல் போகும் என்பதும் ஐதீகம். அதாவது நம்முடைய இறுதி காலத்தில் மிகவும் கஷ்டப்படுகிற சூழ்நிலை ஏற்படும். ஒரு சில மக்கள் அவர்களுடைய வாரிசுகளே அவர்களுடைய அந்த பாசம் என்கிற நிகழ்வெல்லாம் குறைந்து பார்த்து கஷ்டப்பட்டு இந்த உயிர் பிரியாதோ என்கிற ஒரு நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுவார்கள். அதுபோல எண்ணத்தை புகுத்தி விடுவார்கள். ஆக ஒரு அப்படி இருக்கின்ற போது அந்த மரண நிலையில் இருக்கின்ற மக்களின் நினைவு அந்த வாரிசுகளுக்கு ஒரு சில இடங்களில் சாபம் கொடுக்கும் நிகழ்வாக இருக்கும். ஆக சரியாக இறுதி காலத்தில் சரியாக கவனிக்கவில்லையே என்ற எண்ணம் அந்த இறுதி நிலையில் இருக்கிற மக்களுக்கு ஏற்படும். ஆனால் பார்ப்பவர்களுக்கோ அவர்களுடைய வாரிசுகளுக்கோ எப்போ இவர்கள் இந்த நிலையை விட்டு செல்வார்கள் என்கின்ற ஒரு எண்ணம் இருக்கும். ஆக இந்த நிலை இல்லாது இறுதி காலத்தில் இருக்கிற மக்களுக்கும் பார்க்கிற மக்களுக்கும் நல்ல நிகழ்வை கொடுக்கிற நிகழ்வாக இந்த ஆலயம் இருக்கும். கண்டிப்பாக ஒவ்வொருவரும் இந்த ஆலயத்தை தரிசித்து இறுதி நாளில் ஏற்படும் துன்பத்தை விலக்கிக் கொள்வது நலம் என்று சொல்லுவேன். மீண்டும் வேறொரு தளத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.